ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பிரம்மாண்ட இன்ட்ரா V50 வந்து எஸ்டர்டே சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன டிசைன் எப்படி இருக்குது, என்ன பிக்கப், என்ன பவர், ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வண்டி உண்மையாகவே சொல்கிறேங்க, செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி லாரி மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டி. ஒரு இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய வண்டி அப்படின்ற படி சொல்லலாம். அதே மாதிரி லைஃப் டேக்ஸ், அதாவது ஃபுல் டைம் லைஃப் டேக்ஸில் வர 15 வருஷம் ஒன்ஸ் லைஃப் டேக்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வீடியோவில். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மாதிரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாடா லோகோ செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு சென்னையில் ஃபஸ்ட்டு வண்டி சென்னையில் டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த வண்டியை தான் நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெஷல் இருக்குது, V30க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிக்கப், அதாவது நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிக்கப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V50 இன்ட்ரா V50 அப்படின்றது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ V30 மாதிரியே ஸ்டைலிஷ் வாக் த்ரூ கேபின் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாங்கில் போனீங்கன்னா நம்ம ஒரு டிரைவர் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம், ஸோ தூங்கலாம், அந்த மாதிரி தான் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1+1+1, ஸோ வந்து 3 பேர் உட்காந்துக்கலாம், அதாவது டிரைவர் +2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் தான் நம்ம V30 இருக்கிற மாதிரி சேம் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கியர் பார்க்கு பார்த்தீங்கன்னா சேம் V30 வர மாதிரி 5+1 கியர் தான் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்ஜினோட ஹீட்டும் நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேம் V30 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V30 விட இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் ஸ்டேரிங் சொல்லுவாங்க. V30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் வரும், அது இபாஸ் அப்படின்னு வரும். இது ஹெச்பாஸ் அதாவது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கில் வரும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். தென் சேமஸ் ஈகோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து பவர் ஈகோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் சுவிட்ச், அது வந்து நார்மல் டாடாஸில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரீஜென்ரேஷன் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலேட்டர் பெடல், பிரேக்கு, கிளச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமஸ் V30 இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அப்படி என்ன தான் அப்போ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 cc கொடுத்துருக்காங்க. 80 horsepower, அதாவது 80 horsepowerல வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் V30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 horsepower தான் வரும், இது வந்து 80 horsepowerல கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் செம்மையாக இருக்கும், வண்டி ஓடுறதுக்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏன்னா சடன் பிக்கப் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் 1500 payload கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1500 payload ஃபஸ்ட் டைம் லைஃப் டைம் டேக்ஸில் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ், அதாவது ஒன்ஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற அவசியமே கிடையாது. இதுவே நீங்கள் இது கம்பேர் பண்ணுற வண்டி படா தோஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அது இயர்லி டேக்ஸில் தான் வரும். ஸோ வருஷம் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் 1500 வந்து லைஃப் டைம் டேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அதுக்கடுத்து என்ன அதிக V30 இது என்ன அதிகப்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ். ஸோ டயர் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வந்து யோதா வண்டியில் வர மாதிரி 215 inches டயர் கொடுத்துருக்காங்க, அதாவது 15 inches டயரில் ரேடியஸில் உங்களுக்கு 215 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் V30 விட உங்களுக்கு பெருசு, அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு சேமஸ் யோதா டயர் தான் இது இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யோதாவில் வந்து 16 inches வரும், இதில் வந்து உங்களுக்கு 15 inches வருது. தென் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம்ன்றதுனால டிரைவர் ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஒரு கால் வச்சு யூஸ் பண்ணி ஏற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் டெக் சைஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு நார்மல் V30 விட ரொம்ப பெருசு, அதாவது 9.8 feet x 5.3 feet கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து 9.8, அந்த வித்து வந்து 5.3 feet கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 10x5 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து டெக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட கட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு லீஃபும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ரெண்டு லீஃபும்
பேக்கில் வந்து உங்களுக்கு 10 லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஹெவியோடு இருக்கிற கட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டயர் போல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து 5 போல்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பேர் கேட்குறது வந்து 4 போல்ட்டில் இருக்குது 4 போல்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 போல்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக், அதாவது ஒரு மினி ட்ரக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ட்ரக் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தென் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃப் ஆயில் கிடையாது, அதாவது எல்என்டி டெக்னாலஜி இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெஃப் ஆயில் வந்து இந்த வண்டியில் கிடையாது. அதே மாதிரி நம்ம தோஸ்து ப்ளஸ் ஸ்ட்ராங்லேயும் பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் வருது, ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டெஃப் ஆயில்ன்றது கிடையாது. ஸோ அதனால் அந்த டெஃப் ஆயில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணுமோ அப்படின்ற மைண்ட் தாட் வேண்டாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. டெஃப் ஆயில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிடையாது. அதாவது வந்து நம்ம 4 சிலிண்டர் இன்ஜின்ன்றதுனால டெஃப் ஆயில் வந்து இந்த வண்டியில் தேவைப்படலை. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் வரைக்கும் உங்களுக்கு டெஃப் ஆயில் வந்து யூஸ் ஆகும். இப்போ 4 சிலிண்டர் இன்ஜின்றதுனால இன்ஜின் பவர் பிக்கப் அதிகம்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜினில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் வந்து எரிஞ்சிரும். ஸோ அதனால் டெஃப் ஆயில்ன்றது இந்த வண்டியில் தேவைப்படலை. ஸோ பிரம்மாண்டமாக இந்த வண்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி புக் பண்ணணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை வண்டியை பற்றி எதாவது டவுட்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்கள். நம்ம வண்டி டெமோ பார்க்கணுனாலும் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து நம்ம என்ன விஎஸ்டி மோட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ சென்னை, திருச்சி, சேலம், கடலூர், ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சென்னை விஎஸ்டி மோட்டர்ஸ் வந்து நம்ம இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஊர்லேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல என்ன மோட்டர்ஸ் இருக்கோ நம்ம அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வண்டியை பற்றி ஏதாவது நீடு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம என்ன பேசுகிறதோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.